காத்து வாக்கில் ரெண்டு காதல், கதாநாயகர் ரெண்டு பேரும் கண்ணகியினுடைய வாரிசுகள். சும்மா சொல்லக்கூடாது, சமந்தா அழகோ அழகு, செல்ல குட்டி. நயன்தாராவோட 100 பங்கு அழகாகவும் இளமையாகவும் பதவிசாவும் இருக்காங்க சமந்தா, அவ்வளோ அழகு. பாட்டில் மாத்துறேன், அந்த டெக்னிக் பண்ணுறேன்னு சொல்லி அனிருத்து கடைசி வரைக்கும் அந்த ப்ரிண்ட்டை கொடுக்கவே இல்லை. காத்து வாக்கில் ரெண்டு காதல் படம் வெளிநாடுகளில் தியேட்டர்களில் வெளியாகவில்லை. படம் சைக்கோ சொன்னது நயன்தாரா, சொல்லப்பட்டவர் தன்னுடைய வருங்கால கணவர் இப்போதைய காதலர் விக்னேஷன். இது எப்படி ஐ திங்க் சக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். காத்து வாக்கில் ரெண்டு காதல், சர்ச்சைகள் நட்டங்கள். காத்து வாக்கில் ரெண்டு காதல் டைட்டிலே ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ஏன்னா இன்னும் கல்யாணமே ஆகலை, காதல் மட்டும்தான் கோயிங், ஒரே இடத்துல லிவிங் டுகெதர். இன்னைக்கு கூட கோவிந்தா கோவிந்தா திருப்பதி போயிட்டு வந்திருக்காங்க நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும். இதில் முக்கியமாக சொல்லணும் என்னென்னா, கதாநாயகர் ரெண்டு பேரும் கண்ணகியினுடைய வாரிசுகள். ஒன்று சமந்தா, இது ஏற்கனவே விவாதத்தான கேஸு, விவாதத்துக்கு முன்னாடியே ஒரு நடிகரோட லிவிங் டுகெதர் இருந்தாங்க, அதுவும் அந்த நாகச்சைத்தன்யா முன்னாள் கணவருக்கு தெரியும். சமீபத்தில் காத்து வாக்கில் ரெண்டு காதல் படம் பார்த்துங்க, சும்மா சொல்லக்கூடாது, சமந்தா அழகோ அழகு, செல்ல குட்டி. இதனால் நீங்கள் தப்பானச்சாலும் பரவாயில்ல. ஒரு வேளை இந்த விக்னேஷ் சிவனு என்னடிங்க, நீ எப்போ பார்த்தாலும் நீ தான் பெரிய அழகி, நான் தான் நம்பர் ஒன்று, நைனு நைன்னு பேர் வச்சுக்கிட்டு ஒன்றாம் நம்பர் நடிகாக உட்காந்துருக்கேன்னு கோவப்பட்டு இல்லாட்டி எரிச்சல் பட்டு சமந்தாவையும் கூட சேர்த்துட்டாரா என்னமோ தெரியல. உண்மையிலே சொல்கிறேங்க, படம் பார்த்ததா உங்களுக்கு அப்புறம் தெரியும், நான் பொய் சொல்லலை. நயன்தாராவோட 100 பங்கு அழகாகவும் இளமையாகவும் பதவிசாவும் இருக்காங்க சமந்தா, அவ்வளோ அழகு. அத்தனை ட்ரெஸ்ஸும் போட்டுருங்க, ஸ்விம்மிங் ட்ரெஸ்ஸு, கவர்ச்சி ட்ரெஸ்ஸு, மார்பகங்களை பிதுங்கி காட்டுகிற உடைகள், அது மட்டும் இல்லை நவநாரிய ட்ரெஸ்ஸு, எவ்வளோ ட்ரெஸ் இருக்கோ அவ்வளோ ட்ரெஸ்ஸு போட்டிருக்காங்க. நயன்தாராவும் சமந்தாவும் வருகிற ஒரே காட்சிகளில் நயன்தாரா கொடுக்குற பாவனைகளை விட 50% எக்ஸ்ட்ரா சமந்தா கொடுத்துருக்காங்க. இது கேமராவில் விக்னேஷ் சிவனுக்கு தெரியாமையாக இருக்கும், ஒருவேளை உள்குத்து எதுவும் வச்சுருப்பாரோ, மொழ நீ என்னை விட்டு எங்கேயும் போகக்கூடாது, புரியுதா அவனுக்கு என்று சொல்லி ரெண்டு பேருக்குடைய போட்டியை ஏற்படுத்தி படத்தை சக்ஸஸ் பண்ணிட்டார். ஆனால் என்ன, காத்து வாக்கில் ரெண்டு காதல் முதல் நாள் 65 லட்சம் வசூல் சென்னையை மட்டும். படத்தை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ படம் இதுக்கு முன்னால் வந்திருக்கு, சக்களத்தி சண்டை தான். சக்களத்தினா ரெண்டு குண்டாட்டி பெரிய வீடு சின்ன வீடு சண்டை வரும், இதில் அப்படி இல்லை, ரெண்டு பேருமே காதலிகள். கமலஹாசனுக்கு அப்புறம் ஒரே படுக்கையில் இந்த பக்கம் ஒரு நடிகை அந்த பக்கம் ஒரு நடிகை போட்டு நல்லா இருந்தவர் நம்ம நடிகர் விஜய் சேதுபதி தான் எனக்கு தெரிஞ்சு. எப்படி அதை அனுபவித்தார் நயன்தாரா, எப்படி அதை அனுபவித்தார் விக்னேஷ் சிவனே தெரிலங்க. இந்த பக்கம் ஒரு இடி அது முறைச்சிக்குது, இந்த பக்கம் ஒரு இடி அந்த பக்கம் ஒரு முறைச்சிக்குது. 4 மணி தான் தியேட்டரில் படம் பார்த்தேன், பக்கத்தில் ஜஸ்ட் மேரீடு கப்பிள் வந்திருந்தாங்க. நான் இன்டர்வெல்லில் அப்படியே நைஸாக கேட்டேன், என்னம்மா படம் எப்படி இருக்குன்னு. படம் யார், அந்த பொண்ணு வந்து தலையை கவனிச்சிட்டு, இல்லை சார் இப்போ தான் ஜஸ்ட் மேரீடு, 3 மாதம் தான் ஆச்சு படத்துக்கு போனோன்னா. ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நம்ம காதல் படம்னுக்கே வந்தோம், வந்த படம் தெரியுது இந்த மாதிரி படம் சொல்லிட்டு. பரவாயில்ல நைட் அட்ஜஸ்ட் ஆயிரும் சொன்னார் புது கணவன். ஏன்னு சொன்னால், ஒரு படத்துக்கு காதலன் காதலி போனால் காதலன் பேசாமல் இருக்கணும், ரியாக்ஷன் பண்ணால் மோனை தொலைஞ்சான். படத்தில் ஒரு சீன் வரும், நயன்தாரா இந்த பக்கம் சமந்தா இந்த பக்கம் ரெண்டு பேரும் சேர்ந்து கழுத்தை கட்டி பிடிச்சிடுவாங்க, யாரை விஜய் சேதுபதியை, தலையை குனி வச்சு நங்கு 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 நங்குன்னு கொட்டுவாங்க. இதே மாதிரி தாங்க
இந்த படத்தை பார்த்துட்டு போனதுக்கப்புறம் ஜஸ்ட் மேரீடு கப்பலும் இல்லாட்டி குழந்தை பெற்றுக்கிட்ட கணவன் மனைவியும் இனிமேல் காதலிச்சிட்டு கல்யாணம் பண்ண போகிறவங்களுக்கும் அடி விடும். ஏன்னா அந்த அளவுக்கு குசும்பு சேட்டைகள் நிறைய இருக்குது. ஆனால் சும்மா சொல்லக்கூடாது, காசு எத்தனை கோடி வாங்கினாருன்னு தெரில. விஜய் சேதுபதி கொடுத்து வச்சவையா, அனுபவிச்சிருக்காங்கய்யா, வாழ்ந்துருக்காங்கய்யா. ஏண்டா பேச்சுவாக்கில் நீ பாட்டு விஜய் சேதுபதி அவன் சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வைத்தறிச்சல சொல்கிறேங்க, மனுஷன் அப்படி தூக்கியிருக்கு படம். இதில் வேற கொடுமை, விஜய் சேதுபதி அவர் மனைவி மகள் பையன் எல்லாரையும் கூட்டி விட்டு காமிச்சிருக்காரு. எதை காமிச்சிருக்காரு, இவர் கட் அவுட்டு வச்சுருக்காங்களாம், விஜய் சேதுபதி கட் அவுட்டு, அதுக்கு பால் ஊற்றுனாங்களாம், அந்தமாக ஆனந்த கண்ணீர் வடித்தாங்களாம் விஜய் சேதுபதி ஒய்ஃபு. ஏன் கண்ணீர் வடித்தாங்கன்னு ஒரு பொம்பளை மனசுக்கு தான் தெரியும். கட்டின பொண்டாட்டி மோகனை, நீ ஒரே படுக்கையில் இந்த பக்கம் ஒருத்தி அந்த பக்கம் ஒருத்தி என்னையை கூட்டியாந்து இந்த படத்தை காட்டுற, அழுதுருக்கும் பாவம். சரி, அதெல்லாம் ஒரு தமாசு, சினிமாக்காரன்னா அதெல்லாம் இருக்க தான் செய்யும். ஆனால் அதே சமயத்தில் இதே விஜய் சேதுபதி முன்னால் ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொன்னது ஞாபகம் இருக்குது. ஏங்க நீங்கள் தானே ஐஸ்வர்யா ராஜேஷுக்கு சிபாரிசு பண்ணீங்க அப்படின்னு சொன்ன உடனே விஜய் சேதுபதி சொன்ன வார்த்தை, அண்ணே குடும்பத்தில் குழப்பம் உண்டு போனாதீங்கண்ணே, வீட்டில் நான் சமாளிக்கப்பட்ட பாடு எனக்கு தான் தெரியும், டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்கன்னு வெள்ளந்தியா பகல் சொன்னார் விஜய் சேதுபதி. அப்பேற்பட்டவருக்கு துணையிடையராக இருந்து இன்றைக்கி கதாநாயகன் வில்லன் என்று கோணிக்கணக்கில் சம்பளம் வாங்குறவருக்கு இந்த படம் வந்து ஒரு பெரிய கொடுப்பினை. அது ரெண்டு பேரும் நம்பர் ஒன்னாக இருக்கிறவங்க, இந்த பக்கம் விவகாரத்தினடியே, அந்த பக்கம் கல்யாணமாகி விவகாரத்து பண்ணாமலேயே காதல் தோல்வி, பிரபுதேவா நிச்சயார்த்தம் வரைக்கும் போச்சு. பிரபுதேவா கல்யாணம் பண்ண சொல்ல, நயன்தாரா தான் மாட்டேன்னு சொல்லி வந்துருச்சு. அதுக்கு முன்னால் உதட்டோடு உதட்டு கடித்து பெரிய பரபரப்பு ஏற்படுத்தின படம் வல்லவன். அதில் எஸ்டிஆர் சிலம்பரசனோட லிவிங் டுகெதர், அதுவும் பிரேக்கப் ஆச்சு. ஆக இங்கே ரெண்டு பிரேக்கப்பு, அங்கேயும் ரெண்டு பிரேக்கப்பு, ரெண்டு பேரும் நல்லா காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்தில் கோஆப்ரேட் பண்ணி நடிச்சிருக்காங்க. ஆனால் என்ன விஷயம், வலைதளத்தில் படுத்த செய்திகள் தான். சமீபத்தில் இந்த நடிகர் நடிகைகளை பொதுவாக இயற்கையாக ஜிம்முக்கு போய் இயற்கையாக பட்னி கிடந்து இயற்கையாக டயட்டில் இருந்ததுன்னா இந்த பிரச்சனை இல்லை. ஏன்னா புரஜில் எம்ஜிஆர் அப்புறம் ஜெய்சங்கர் எல்லாமே அப்படி தான் இயற்கையாக சாப்பிடுவாங்க, அவங்க எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. இப்போ புதுசாக அந்த கெமிக்கலில் ஏகப்பட்ட மருந்துகள் மாத்திரைகள் எக்கச்சக்கமாக இருக்குது, அதெல்லாம் தின்னுபுட்டு அது ரியாக்ஷன் பண்ணுது. உடம்பில் கொழுப்பை குறைப்பதற்கு இன்ஜெக்ஷன் போட்டு எடுக்கிறாங்க. அந்த மாதிரி சமீபத்தில் ஒரு மருத்துவமனையில் அறுவை சிகிச்சை பண்ணி அந்த கொழுப்பு எடுத்திருக்கு நயன்தாரா. எப்போவுமே இந்த மாதிரி ரசாயன இது உள்ளே போகும்போது அது பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அந்த அடிப்படையில் இப்போது கொழுப்பு உடம்புலேருந்து எடுக்கப்பட்டு புதிய கொழுப்பு சேராத பட்சத்தில் இந்த கழுத்து எலும்புலாம் நயன்தாராவுக்கு தெரிய ஆரம்பிச்சிட்டு, அதனால் உடம்பில் கவர்ச்சி கம்ப்ளீட்டாக நோ ஆகிடுச்சு. அதனால் கவர்ச்சி ட்ரெஸ்கள் போட முடியல. முகம் அந்த முதுகுன்னி என்பது தெளிவாக தெரியுது. அது மட்டும் இல்லைங்க, படத்தில் நயன்தாரா டைட்டில் போடுறான், ஒருத்தனும் கம்முடுன்னான். சமந்தா டைட்டில் போட்டோன்னா வீண் விசிலு கைத்தட்டில் சமந்தாங்கிறான். அதுக்கப்புறம் நயன்தாரா இன்ட்ரொடக்ஷன் சீனில் வந்து யாருமே கைத்தட்டலை, சமந்தா இன்ட்ரொடக்ஷனில் ஓஹோ. சமந்தாவுக்கு தாங்க நயன்தாராவை விட அதிக ரசிகர்கள் இருக்காங்கன்னு படத்தில் நிரூபிச்சிருக்காரு, ரசிகர்கள் பார்த்துருக்காங்க. அதை நிரூபிச்சிருக்கிற விக்னேஷ்வன் தன்னுடைய மனைவியை விட சமந்தாவுக்கு புகழ் கிடைக்கணும் அப்படின்னு படத்தை தயாரித்து வெளியிட்டிருக்கிறாரு விக்னேஷ்வன். இதுக்கு மேலே நான் உள்நோக்கம் எதுவும் சொல்ல முடியாது. லேட்டஸ்ட் அப்டேட் என்னென்னா, ஒரே நாளில் சென்னையில் மட்டும் 65 லட்சம் வசூல், அதை விட்டுருங்க. ஆனால் அனிருத்து உள்குத்துன்னு சொல்லுவாங்க தெரியுமா, அது நிறைய பேர் தெரியாது, அது பேர் தான் துரோகம் என்பது. இப்போ லேட்டஸ்ட் தகவல் என்னென்னா, காத்து வாக்கில் ரெண்டு காதல் படம் வெளிநாடுகளில் தியேட்டர்களில் வெளியாகவில்லை. ஏய் போய் சொல்லாத, நீங்கள் கேட்குறது தெரியுது உண்மைதாங்க. என்ன காரணம்னு சொன்னால், வெளிநாடுகளில் தியேட்டர்களில் ஒரு தமிழ் படம் வெளியாகணும்னா 3 நாளைக்கு முன்னால் போகணும், அங்கே ரீசென்சார் பண்ணுவாங்க. பண்ண பிறகு தான் வெளிநாடுகளில் இந்த படங்கள் அங்கே தியேட்டரில் ரிலீஸ் ஆகும். அப்படி தான் சமயத்தில் பீஸ்ட் மாட்டிக்கிச்சு, இஸ்லாமிய நாடுகளில் அந்த படத்துக்கு தடை வச்சிட்டாங்க. ஆனால் இங்கே நேற்று படம் ரிலீஸ் ஆகிடுச்சு, ஆனால் நேற்று வரைக்கும் பாட்டில் மாற்றுறேன், அந்த டெக்னிக் பண்ணுறேன்னு சொல்லி அனிருத்து கடைசி வரைக்கும் அந்த ப்ரிண்ட்டை கொடுக்கவே இல்லை, வெளிநாடுகளுக்கு அனுப்ப வேண்டிய ப்ரிண்ட்டை கொடுக்கவே இல்லை.
வெளிநாட்டுக்கு போக வேண்டிய பிரிண்ட்டுகள் போகலை. இதனால் வெளிநாடுகளில் படம் வெளியாகவில்லை. இதனால் அவங்க என்ன சொல்லிட்டாங்க, ஐயோ வழக்கமாக ஒரு நாளைக்கு முன்னால் இங்கே ரிலீஸ் ஆகும், அப்போ பிரச்சனையே இல்லை. இப்போ ரெண்டு நாளாகி போச்சு, ரெண்டு நாள் ஆனதுனால இப்போ சமீபத்தில் திருட்டு வீடியோவில் படம் ரிலீஸ் ஆகி போச்சு, எல்லா பேரும் பார்த்துட்டான். அதனால் 25% தான் பேசின தொகை தருவோம், சம்மதித்தா நாங்கள் படத்தை தியேட்டரில் போடுறோம், ஏதோ வந்த வரைக்கும் லாபம் என்று சொல்கிறார்கள் வெளிநாட்டில் காத்து வாக்கில் ரெண்டு காதல் படத்தை வாங்கிய விநியோகஸ்தர்கள். இப்போது 75% நட்டம் யாரால், இசையமைப்பாளர் அனிருத்தால். எத்தனை கோடிகள் நஷ்டம் கணக்கு போட்டால் தான் தெரியும். ஒரு இசையமைப்பாளர் முதல் முதலாக ஒரு தயாரிப்பாளருக்கு இசையமைப்பு விஷயத்தில் இத்தனை கோடிகள் நஷ்டம் ஏற்படுத்தினது நம்ம அனிருத்து தான். விளையாட்டு பையன், சும்மா சொல்லக்கூடாது. விளையாட்டாக தான் மியூசிக் போடுவார், விளையாட்டாக தான் ரீரெக்கார்டிங் பண்ணுவார், விளையாட்டாக தான் நடிகளை பப்பு கூப்பிடுவார், இதுக்கு மேலே எச்சட்ரா எச்சட்ரா நம்ம சொல்லி மாளாது. ஏன்னா ஜாலியான பையன், ஆனால் சும்மா சொல்லக்கூடாதுங்க. அனிருத்தோட அப்பா வந்து ஒரு நாடக நடிகர், டிவி நடிகர், பெரிய இடத்து வாரம். அந்த அனிருத்தோட அப்பெல்லாம் எனக்கு ரொம்ப நெருங்கின நண்பர். இதுக்கு மேலே நான் அதிகமாக பேச விரும்பலை. இதுக்கு இடையில் நயன்தாராவுக்கும் விஜய் சேதுபதிக்கும் ஒரு முத்த காட்சி வச்சுருக்கிறாரு விஜய் விக்னேஷ்வன். அது ஏதோ போகுது, நல்லாயிருக்கும், படத்துக்கு ப்ரொமோஷனாக இருக்குன்னு சொல்லிட்டு நயன்தாரா ஒத்துக்கிடுச்சு. அப்படியே கேமராவில் பார்த்துட்டே இருக்கார், இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க, இன்னும் கொஞ்சம் தள்ளுங்க, ஒரு டேக்கு நாட் ஓகே, இன்னொரு டேக்கு, இன்னும் கொஞ்சம் அழுத்தமா அப்படின்னு இருக்காரு. போடா சைக்கோ. யார் சொன்னது? நயன்தாரா. சொல்லப்பட்டவர் தன்னுடைய வருங்கால கணவர், இப்போதைய காதலர் விக்னேஷ்வன். இது எப்படி இருக்கு? இதை எல்லோரும் வேடிக்கை பார்த்துருக்காங்க. இதை சொன்னது அந்த படத்தின் கதாநாயகன் விஜய் சேதுபதி. இது படத்தின் ப்ரொமோஷனுக்கா இல்லாட்டி வேறு மாதிரிக்காங்கிறது நமக்கு தெரியல. அதனால் இது எவ்வளோ பெரிய விஷயம். எனக்கு தெரிந்து நான் பெயர் சொல்ல விரும்பலை. ஒரு இயக்குனர் அவருடைய இயக்கத்தில் தன்னுடைய மகனையே முத்த காட்சியில் நடிக்க வைத்தார், குளிரைய காட்சியில் நடிக்க வைத்தார். அதுக்கப்புறம் அந்த நடிகர் கதாநாயக நடிகர் அப்போ தான் அப்கமிங் இளம் கதாநாயகன் அந்த நடிகை மேலே சுத்த ஆரம்பிச்சிட்டார். கிசு கிசு வந்தது, யாரும் மறுக்கலை. அப்புறம் அந்த நடிகருடைய தகப்பனான இயக்குனர், டேய் தொலைச்சும் தொலைச்சி, இன்னும் நீ ஒரு படம் கூட ரெண்டு படம் கூட சக்ஸஸ் ஆகலைன்னு சொல்லி ரெண்டு பேருடைய காதலை பிரித்தார். இன்னொரு டைரக்டர் இதே மாதிரி அவர் டைரக்ட் பண்ண படத்தில் அவருடைய மகளை முத்த காட்சி நடிக்க வச்சார். அந்த மலையாள நடிகர் வந்து நடிகருடைய மகள் கதாநாயகியோட ரொம்ப உறவாடி கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு வேறு மாதிரி ஆகிவிட்டான். கடைசியில் அந்த நடிகருடைய நடிகர் இயக்குனருடைய மகள் மெண்டல் ஆகி கொஞ்ச நாள் வெளிநாட்டில் சிகிச்சையெல்லாம் பெற்றுச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில் அது மகன் மகள், இது தாலி கட்ட போகிற பொண்டாட்டி, தாலி கட்ட போகிற மனைவி. விக்னேஷ்வன் ரொம்ப துணிச்சலானவர். ஏன்னா நயன்தாரா அவருடைய சொத்துக்கள் யார் பேரில் இருக்குன்னு தெரியாது, ஆனால் படம் இரண்டு பேரும் சேர்ந்து தயாரித்திருக்கிறார்கள். இதில் யார் யார் ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்கிற நமக்கு தெரியலை. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரெஷ் ஷோவே வேண்டான்னு சொல்லிட்டாரு, ஏன்னா படம் அதிகமாக ஓடுங்கிற நம்பிக்கை. யார் மேலே உள்ள கோபத்தில் பத்திரிகையாளர் காட்சி போடவில்லை என்பதும் நமக்கு புரியவில்லை. காத்து வாக்கில் ரெண்டு காதல், காத்து வாக்கில் டேஷ் 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 என்று ஆகிவிடக்கூடாதுங்கிறது தான் நம்முடைய விருப்பம். ஏன்னா நிறைய இயக்குனர்கள் காதலித்தவர்களை டாட்டா காமிச்சு விட்டாங்க, ஆனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை இல்லை. ஒருவேளை அடுத்த படம் ஏகே என்கிற அஜித் குமார் படத்தை டைரக்ட் பண்ணுற வாய்ப்பு விக்னேஷ்வனுக்கு கிடச்சிருக்கு. அதனால் அவர் எஸ்டாப்ளிஷ்டு டைரக்டர் ஆகிட்டார். ஒருவேளை நயன்தாரா இல்லைன்னா கூட அவரால் ட்ராவல் பண்ண முடியும். ஆனால் பாவம், இப்போ தான் போய் கோவிந்தா ஏழுமலையில் ஆசீர்வாதம் வாங்கியிருக்காங்க. அதனால் கணவன் மனைவியோட சீரும் சிறப்புமோட உடல்நலத்தோட வாழ்வு இருக்குது. வாழ்த்துக்கிறோம்.